ஏ ஸ்வேதாக்கு எதுவும் ஆகாது. நான் குமர சாமி அவளுக்கு துணையா இருப்பாங்க. கண்டிப்பா ராசாத்தி, நீ கும்பிடுற சாமி ஸ்வேதாக்கு துணை இருக்கும். இருந்தாலும் ஸ்வேதா நிலைமை ரொம்ப மோசமா இருக்கு ராசாத்தி. ராசாத்தி பிள்ளை பாசத்துல தப்பு பண்ண போறா. விதி தன் விளையாட்ட ஆரம்பிச்சிருச்சு. இனி என்ன நடக்க போகுதோ? நீ உடனே என் கூட வரா சாத்தி. நீ இத்தனை வருஷமா பிரிஞ்சிருந்த உன் பொண்ணு இப்ப உயிருக்கு போராடிக்கிட்டு இருக்கா. ஏதாவது நடக்கிறதுக்கு முன்னாடி நீ வந்து பாரு ராசாத்தி. வா ராசாத்தி வா. சரி வாங்க கோகிலம்மா, என் பொண்ணு போய் பாக்கலாம். மீனு தூண்டில்ல மாட்டிக்கிச்சு. வா ராசாத்தி போலாம். நாம நினைச்சபடியே ராசாத்தி மஞ்சள் கோட்டை தாண்ட போறா. அடுத்த நிமிஷம் அந்த மந்திரவாதி ஸ்வேதாவை கொல்ல போற. எந்த சூழ்நிலையிலையும் நீ வேண்டுதலை நிறுத்தக்கூடாது. இந்த காட்டுதேவி கோயிலை தாண்டி எப்பவும் வெளியே போகக்கூடாது. அப்படி நீ இந்த கோயிலை தாண்டி வெளியில போனா உன் பொண்ணுக்கு இன்னும் மோசமான ஆபத்து ஏற்படும். உன் பொண்ணு தேடி வந்த மூலிகைய எடுக்க முடியாம போயிடும். என்ன ராசாத்தி வா போலாம். இல்ல நான் இந்த கோவில் விட்டு வெளியில வரமாட்டேன். என் பொண்ணுக்கு எந்த ஆபத்தும் வராம இருக்கணும்னா நான் இந்த கோயிலுக்குள்ளதான் இருக்கணும். சுவேதாவுக்கு முன்னாடி நான் அந்த சிவலிங்கத்தை கண்டுபிடிச்சு எனக்கு சொந்தமான அந்த சர்வதோஷ நிவர்த்தினி மூலிகைய எடுக்காம விட மாட்டேன். அங்கதான் உங்களுக்கு ஷாக் அடிச்சதா? என்ன இவளுக்கு மட்டும் ஒண்ணுமே ஆகல? சிவலிங்கத்தை தொட்டதுனாலதான் எனக்கு ஷாக் அடிச்சதா? அப்ப அந்த சிவலிங்கத்துக்கு பக்கத்துல போனா நான் அழிஞ்சிடுவேனா? ஓம் நமசிவாயா, ஓம் நமசிவாயா.
உலகத்தை ஆள்ற ஈசனே, நீ சர்வதோஷ நிவர்த்தினி மூலிகையை எடுக்க உனக்கு உதவி பண்றாரு. இனியும் உன்னை உயிரோட விட்டனா அந்த சர்வதோஷ நிவர்த்தினி மூலிகை எனக்கு கிடைக்காது. நிறுத்து 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 நிறுத்து. உனக்கு என்ன புத்தி கேட்டு போச்சா? காலமும் நேரமும் உனக்கு சாதகமா கூடி வரும் போது நீ இப்படி முட்டாள்தனமா நடந்துக்கிற? என்ன எச்சினி சொல்ற? உன்னால சிவன் பக்கத்துல கூட போக முடியல, அப்புறம் எப்படி நீ சிவன் பாதுகாப்புல இருக்கிற சர்வதோஷ நிவர்த்தினி மூலிகை எடுப்ப? நீ அவசரப்பட்டு சுவேதாவை கொண்டுட்டா, அப்புறம் யாரு உனக்கு அந்த சர்வதோஷ நிவர்த்தினி மூலிகை எடுத்து கொடுப்பா? நீ முதல்ல ராசத்தி காட்டு தேவி கோயில இருந்து வெளியே கொண்டு வா, அப்பதான் நீ சுவேதாவை கொல்ல முடியும். இதுவரைக்கும் நீ பொறுமையா இருந்துட்ட, இன்னும் கொஞ்ச நேரம் பொறுமையா இரு. சுவேதாவை வச்சு குறிப்பில் இருக்கிற கடைசி கட்டத்தை தாண்டி மூலிகை இருக்கிற இடத்தை தெரிஞ்சுக்க. சுவேதா மூலிகையை பறிச்சதும் நீ அவளை கொன்னுட்டு அந்த சர்வதோஷ நிவர்த்தினி மூலிகையை நீ உனக்கு சொந்தமாக்கி. சரி யட்சணி, நீ சொல்றபடியே பண்ற. ஓம் நம சிவாயா, ஓம் நம சிவாயா. குறிப்புல அடுத்து என்ன இருக்கு? மனமுருகி சிவனை பூஜித்து விளக்கேத்தி வழிபட்டு வேண்டுனா சர்வதோஷ நிவர்த்தினி மூலிகை உங்க முன்னால் தோன்றும்னு போட்டிருக்கு. அப்புறம் என்ன பாத்துட்டு இருக்கீங்க அண்ணி? சிவனை வழிபடுங்க அண்ணி. சரி பரமேஸ்வரா, நீதான் எனக்கு துணையா இருக்கணும். ஓம் நம சிவாய, ஓம் நம சிவாய, ஓம் நம சிவாய, ஓம் நம சிவாய. கௌதம் அணி, இங்க எங்கேயாவது தண்ணி கிடைக்குமான்னு நான் போய் பார்த்துட்டு வந்துடுறேன். சரிங்க அண்ணி. அனி,
இதோட நீங்க சிவனுக்கு 108 குடம் தண்ணி ஊத்தி அபிஷேகம் பண்ணிட்டீங்க.